ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஷர் பாலகிடியூ. தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் அட்மிஷன் 2023 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனுடைய லிங்க் என்ன அப்படின்னா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிங்க் என்னென்னா www.tneaonline.org அப்படிங்கிற லிங்க்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இன்னும் 12th ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி தான் வருது. அதுக்கு முன்னாடியே இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு. அது வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வரும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது எப்படி நம்ம ஆன்லைனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடியே சில நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அதை ஃபுல்லாக கிளியராக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுல ஏதாவது தப்பு வந்துருச்சுன்னா திருப்ப நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. எடிட்டிங் எல்லாம் கிடையாது, எடிட் ஆப்ஷன் இல்லை. அதனால என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக புரிஞ்சுட்டு தான் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழிமுறைகளை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லைவாக. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து TNEA.org சொன்ன இல்லையா, அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இதுதான் TNEA 2023 அட்மிஷனுக்கு உண்டானது. அதாவது பாருங்க, TNEA அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023 இஸ் எ கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ், இன்க்ளூட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்ஸ், சாய்ஸ் பில்லிங், அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன். கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் டு ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் இயர் கம்ப்ளீட்லி ஃபார் த சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த இயர் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன்ஸ். ப்ளீஸ் டவுன்லோட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரீட் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஸ்டார்டிங் த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவைனாலும் எடுத்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தமிழ்லையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் வந்து அப்படி நீங்கள் வந்து அதை தெரியாமல் பண்ணதோ அப்படின்னா ப்ராப்ளம் தான் வந்துடும். அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷுன்னு இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து பாருங்கள், உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இது கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் தமிழில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் தமிழில் சொல்கிறேன். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2023 பதிவு செய்யும் முறை, இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து மே 5ஆம் தேதி ஆன்லைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து June 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே வந்து டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங்கிலெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். அதனால் கவுன்சிலிங்கில் வந்து போய் அட்மிஷன் வாங்க முடியும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. TNEA 2023 முழுமையாக இணையவழி விண்ணப்ப பதிவாகவும் இணையவழி கலந்தாய்வு சேர்க்கையாகவும் அமையும். இணையவழிங்கிறது ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணோம், ஆன்லைனில் தான் கவுன்சிலிங்னே நடக்கும். கடந்த 3 ஆண்டுகளாகவே அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், இதில் முதலே படித்தது எல்லாமே வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகிறது, கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வர்றது, அது எல்லாமே ஆன்லைன்லேயே தான் நடக்கும். அப்படி ஏதாவது அதில் ஆன்லைனில் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா TFC சென்டர் இருக்குது, தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தில் போயும் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன உதவி மையங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப பதிவை ஆரம்பிக்கும் முன் மாணவர்கள் கீழ்கண்ட வகையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் ஃபோனு, அலைபேசி எண், ஃபோனு, மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த நம்பர் ஆக்டிவாக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வச்சுக்கோங்க, உங்களதோ உங்களது உங்கள் பெற்றோர்களுடையதோ. மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் ஐடி, இமெயில் ஐடி உங்களுக்கு வந்து எது ஆக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இல்லைன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி இது வரைக்கும் இல்லைன்னா புதுசாக உருவாக்கிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க, ஜிமெயிலில் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து அதாவது கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, அதாவது பணம் செலுத்துறதுக்கு உண்டான டீட்டெயில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது டிடி எடுத்து கூட அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு இருந்தாவே போதும், நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 250 ரூபா கட்டணும் ரிஜிஸ்ட்ரேஷனில். மற்ற கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, பிசி, ஓசி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப பதிவின் படிகள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா, முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறது யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அங்கே வந்து கிளிக் பண்ணி உள்ள எல்லாம் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில்லப் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வந்துட்டோம்னா லாகின் கேட்கும். லாகின் உள்ளே போனோன்னா நம்ம வந்து லாகின் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த நம்பர் கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ணணும். உள்ளே போனீங்கன்னா இத்தனை இன்ஃபர்மேஷன் கேட்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப்பு வாங்கினது,
அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டடி எங்கே படிச்சிக்கங்கிறது, என்ன கல்வி தகுதி உங்களுக்கு, என்ன பிளஸ் டூவில் என்ன குரூப் படிச்சிங்க, எவ்வளோ மார்க்குங்கிறது கேட்கும். இப்போ ரிசல்ட் வராதனால மார்க் பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ எல்லாம் பார்த்துக்கலாம், மீண்டும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பணம் கட்டிட்டு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, அவசரப்படாதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை லாஸ்ட் இயர் அப்படி தான் சொல்லியிருந்தேன், ஏன்னா அவசரப்படாமல் பண்ணுங்க அப்படின்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடனே போட்ட உடனே பண்ணணுங்கிற மாதிரி ஆர்வத்தில் பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாது. 1 மந்த் டைம் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 1 மந்த் டைம் இருக்குது, நிதானமாக பண்ணலாம். தப்பு பண்ணிட்டேன்னா சொன்னால் எடிட் பண்ண முடியாது, நிறைய டைம் இருக்கனால நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, அல்ல தெரிஞ்சவங்களை கூட வச்சுட்டு பண்ணுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க ஆன்லைன் ஏதாவது டிஎன்இ ஆன்லைன் .org ஆன்லைன் வெப் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஆன்லைன் வந்து பண்ணுறது. ஓகே, ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் படித்தாச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்லேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸில் சொல்லியிருக்கிறது காரணம் வந்து இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கவுன்சிலிங் ஆன்லைனில் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, அந்த ப்ராசஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் வாங்குறதுக்கான ஒரு ஐடியா, கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்கிறத தான் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட் சொன்னேன் இல்லையா, டிஎன்இஏ ஆன்லைன் .org வந்து ஃபுல்லாக கிளியராக கொடுத்துருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. லெஃப்ட் சைடில் எதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் இயரோடைய ரெகுலர் கட் ஆஃப் என்ன, வொக்கேஷனல் கட் ஆஃப் என்ன, அதே மாதிரி வந்து அதுக்கு முந்தின வருஷம், அதனால் ஒரு 3, 4, 5, 6, 7, 8 வருஷத்துக்கு கட் ஆஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிஆர்க்குக்கும் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், பிஇ பிடெக் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருந்தால் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் பிஆர்க்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பண்ணணும் படிக்கிறதுக்குன்னா அதுக்கு வந்து இதை வந்து கிளிக் பண்ணணும். அதை அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும், அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. இதை டெமோ வீடியோ எப்படி கொடுத்து போகிறதுங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டீங்க. இன்னொரு 1 செகண்ட் ஐ எம் டெல்லிங் யூ, நிதானமாக பண்ணுங்கள், தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேவா, தப்பு பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ரொம்ப எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணுங்கள். உடனே இன்றைக்கே பண்ணினா கூட உங்களுக்கு வந்து சர்வர்லாம் பிஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, உடனே பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஓகேவா, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் டிஎன்இஏ வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.